ಗುರು ಬ್ರಹ್ಮ, ಗುರು ವಿಷ್ಣು, ಗುರು ದೇವೋ ಮಹೇಶ್ ವರಹ, ಗುರು ಸಾಕ್ಷಾತ್ ಪರಬ್ರಹ್ಮ ದಶ್ಮೈ ಶ್ರೀ ಗುರುವೇ ನಮಃ. நமஸ்காரம். ஸோ இது எங்களுடைய ஃபஸ்ட் எபிசோட். இந்த எபிசோடில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பரதநாட்டியத்தோட ஸ்டார்டிங்கில் செய்கிற நமஸ்காரம் எப்படி செய்யணும் அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ ஏன் நமஸ்காரம் பண்ணணும் அப்படின்னா, நம்ம இந்த பூமாதேவி மேலே தான் தட்டி காலை தட்டி ஆடுறோம். அதுவும் இல்லாமல் நமக்கு முன்னாடி இருக்கிற அந்த ஆடியன்ஸ் அவங்கள வணங்குறதுக்காகவும், நம்மளுக்கு இந்த கலையை கொடுத்த அந்த கடவுளுக்கு நன்றி சொல்கிறதுக்காக தான் நமஸ்காரம் பண்ணுறோம். ஸோ அதை செய்யும்போது உங்களுடைய கால் ரெண்டும் சேர்த்துருக்கணும். உங்களுடைய பாதம் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு பாதமும் சேர்ந்துருக்கணும். அப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா, நேராக பார்த்துக்கோங்க, கையை இந்த மாதிரி பிடிக்கணும். உங்களுடைய பெருவிரலில் அடுத்திருக்க ரெண்டு விரலும் சேர்ந்துருக்கணும். கையை கீழே இருங்கக்கூடாது, மேலேயும் ஏறக்கூடாது. கரெக்டாக உங்களுடைய ஷோல்டர் ஹைட்டுக்கு இருக்கணும். ஷோல்டர் ஹைட்டுக்கு வச்சதுக்கப்புறம் உங்களுடைய செஸ்ட்லேருந்து கொஞ்சம் தள்ளி இருக்கணும். ரொம்பையும் ஒட்டியும் இருக்கக்கூடாது, ரொம்ப தள்ளியும் இருக்கக்கூடாது. ஓரளவு பக்கத்தில் வச்சுக்கோங்க. ஸோ நடுவில் ஒரு கை கேப் இருக்கணும்னு வச்சுக்கோங்களேன். இவ்வளோ கேப் இருந்தால் போதுமானது தான். ஸோ இப்படி வச்சுக்கோங்க. ஸோ இந்த இது வந்து கடகாமுகம் முத்திரை, இது பேர். ஸோ அடுத்து ஹேண்ட் கேஷஸ்லாம் வரும்போது அடுத்தது பார்ப்போம். ஸோ இது கடகாமுகம் பிடிச்சிட்டு காலை ஃபஸ்ட்டு தட்டணும். ஃபஸ்ட்டு ரைட் காலை உங்களுடைய தரையில் தட்டுங்க. ஒன், அடுத்து டூ. ஸோ இது ஃபஸ்ட்டு இது பண்ணணும். பண்ணதுக்கப்புறம் தம்ஸ் அப் சைன் பண்ணுவோம்ல, ஸோ அந்த சைனில் தலைகீழே பிடிக்கும். ஸோ உங்களோட ஸ்ட்ரெயிட்டை முன்னாடி பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு ஷோல்டரில் வச்சு சைடில் ரவுண்ட் பண்ணி கீழே உட்காரணும். கீழே உட்காந்து உங்களுடைய தரையை தொட்டு கண்ணில் வச்சுட்டு சுற்றி இருக்கிற ஐம்பூதங்களையும் வணங்கி முன்னாடி ஒரு வாக், நெக்ஸ்ட்டு கீழே குனியணும். ஸோ இந்த மாதிரி தான் நமஸ்காரம் பண்ணணும். பண்ணும்போது குரு நமஸ்காரம்க்கு ஸ்லோகம் இருக்குது. ஸோ அந்த ஸ்லோகமாக சொல்லிக்கிட்டே செய்யணும். ஸோ குரு பிரம்மா குரு விஷ்ணு, ஸோ அந்த ஸ்லோகம் தான். சரி வாங்க, உதர எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவோ மகேஷ் வரஹ, குரு சாட்சா பரபிரம்ம தஷ்மை ஸ்ரீ குருவே நமஹ. ஸோ இந்த இதை வந்து நம்மளுடைய பரதநாட்டியம் ஸ்டார்டிங்லேயும், பரதநாட்டியம் நீங்கள் முடிச்சிட்டிங்க அப்படின்னா முடிக்கும்போதும் இதை செய்யணும். ப்ராக்டிஸ் பண்ணுறதுனாலும் சரி, எப்போ செஞ்சாலும் சரி, இதை செஞ்சுட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் தட்டடவு, அந்த அடுத்தடுத்த அடவு எல்லாத்தையும் பார்ப்போம். தேங்க்யூ.